ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் டிசையர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கோவக்காய் வறுவல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் அதோட பயன்களையும் தெரிஞ்சுக்கலாங்க. கோவக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதை நம்ம வாரத்தில் ஒன்று ரெண்டு வாட்டி சமைச்சு சாப்பிடும்போது இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அத்தனையும் நமக்கு கிடைக்குங்க. இதோட பெனிஃபிட்ஸை குயிக்காக பார்த்துடலாம். இந்த காயை நீரிழிவு நோயாளிகள் அடிக்கடி சமைச்சு சாப்பிடும்போது சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கிறத நம்ம பார்க்கலாங்க. இது உடம்புல இருக்க கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கிறதுனால வீக்கம் காயம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நமக்கு சீக்கிரமாக சரியாகுது. கேன்சர் வராமல் தடுக்கிறதோட கெட்ட கொழுப்பு சேர்றதையும் இதை தடுக்குதுங்க. ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய கல்லீரல் வீக்கத்தை இது சரி பண்ணுது. அதோட கல்லீரலில் சேர்ந்துருக்க நச்சுத்தன்மையையும் இது வெளியேற்றுதுங்க. வெயிட் லாஸுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நம்ம பாடியில் இருக்க மொத்த அமிலத்தன்மையும் குறைச்சி அல்சர் வருதை தடுக்குதுங்க. மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கிறதோட கிட்னி ஸ்டோன்ஸையும் வராமல் தடுக்குது. நிறைய நன்மைகள் அடங்கிய இந்த கோவக்காயை ரொம்பவே ருசியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு கோவக்காய் ஃப்ரை செய்ய 300 கிராம் கோவக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 7-8 பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் 1 கொத்து கருவேப்பிலையில சேர்த்துட்டு நம்ம நீல வாக்கில் கட் பண்ண கோவக்காயை சேர்த்துக்கலாம். இதை எண்ணெயிலேயே 1-2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறேன். இது கூட காய்க்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். காய்க்கு தேவையான மிளகாய்த்தூளையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே 7-8 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 8 நிமிஷத்தில் நமக்கு காய் நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி எலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லா ரைஸ் வெரைட்டிஸ்க்கும் ரொம்ப நல்ல சைடிஷாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே ஃப்ரெண்ட்ஸ்.